செம்டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 44 குற்றங்கடிதல் 435 குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். வருமுன்னே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அது எப்படி வருமுன்னே காப்பாற்றுவது என்றால் என்ன? நாளைக்கு இந்த தவறு செய்தால் இப்படி தண்டனை கிடைக்கும் என்று நமக்கு எல்லோருக்கும் பொதுவாக தெரியும். ஒரு தவறு என்று ஒன்று செய்துவிட்டால் அதற்கு தண்டனை உண்டு என்று நன்றாக தெரியும். ஆகையினாலே நாளைக்கு இப்படிப்பட்ட செய்வதனாலே நமக்கு கெட்ட பேர் வரும், நமக்கு தண்டனை கிடைக்கும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னரே தெரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சு இருக்கிறது, அது பக்கத்தில் நெருப்பு வைத்தால் எப்படியும் காற்றடிக்கும், ஏதாவது அந்த தீப்பொறி அந்த பஞ்சிலே படும், அதனாலே அந்த பஞ்சு தீப்பற்றி எரியும் என்று தெரியாதா? அது தீப்பற்றி கொள்ளும் என்று தெரியும். தெரிந்தும் நெருப்பை அதன் பக்கத்தில் வைக்க முடியுமா? வைக்க கூடாது. ஒரு பெரிய வைக்கோல் போர் இருக்கிறது, வைக்கோல் போர் அருகிலே சென்று ஒரு தீயை மூட்டினால் எதற்காகவோ தீப்பெட்டியை கொண்டு சென்று எதற்கோ தீ மூட்டுகிறார்கள் சிறுவர்கள் அல்லது பெரியவர்கள். அது பக்கத்திலே வைக்கோல் போர் இருக்கிறது, பெரும் காற்று ஒன்று வீசினால், பெரும் காற்று அடித்தால் அந்த தீயானது அந்த வைக்கோல் போரின் பட்டு அந்த வைக்கோல் போர் முழுவதும் எரிந்துவிடும். அது மட்டுமல்ல, அந்த வைக்கோல் போருக்கு பக்கத்தில் இருக்கின்ற இன்னொரு வைக்கோல் போர் அது தீப்பற்றிக் கொள்ளும். அதன் பிற பக்கத்தில் வீடுகள் இருந்தால் அந்த வீடு தீப்பற்றிக் கொள்ளும். ஆக ஒரு இடத்துல ஏற்பட்ட தீ பரவிக்கொண்டே சென்று எல்லாமே அழிந்துவிடும். ஒரு இடத்துல குற்றம் ஏற்பட்டால் அந்த குற்றம் நாடு முழுவதும் அந்த குற்றம் பெருகி நாட்டு மக்கள் எல்லோரும் இந்த குற்றத்தை செய்தால் தண்டிக்கவில்லை, நாமும் இந்த குற்றத்தை செய்வோம் என்று செய்வார்கள். அதனாலே வருமுன்னர் காக்க வேண்டும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். நாளைக்கு இப்படி நாம் செய்கிறோம், நாளைக்கு இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் நாட்டில் நடக்கும், மக்கள் இப்படியெல்லாம் வாழ்க்கை நடத்துவார்கள். அதனாலே நாம் நல்ல முறையில் ஆட்சி நடத்த வேண்டும். இப்படித்தான் ஆட்சி நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாளைக்கு ஆபத்து வராது, நமக்கும் ஆபத்து வராது, நாட்டுக்கும் ஆபத்து வராது என்று சீரிய திட்டங்களை நிறைவேற்றி நன்மை தருகின்ற திட்டங்களை தீட்டி மக்களுடைய நற்பணியே என்னுடைய பணி என்று எப்பொழுதும் உழைத்து மக்களுக்காகவே உழைத்து பாடுபட்டு ஆட்சியாளர் நடக்க வேண்டும். அப்பொழுது நாளைக்கு வருகின்ற தீமை வரவே வராது. நாளைக்கு தீமை வரக்கூடாது என்றால் இன்றைய தினம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். நாளைக்கு தீங்கு வர வேண்டும், அழிவு வர வேண்டும், இந்த நாட்டுக்கே அல்ல இந்த ஆட்சியாளருக்கே தீங்கு வர வேண்டும் என்றால் தீமை செய்ய வேண்டும். அதுதான் வழி இல்லை. நல்ல அறிவுள்ளவனாக இருந்தால், நல்ல ஆட்சியாளனாக இருந்தால் நாளைக்கு தீமை வரும் என்று இன்று நல்லது செய்வான். தீமை வரக்கூடாது என்றால் இன்றே நல்லது செய்ய வேண்டும். எப்பொழுதுமே தீமை செய்தால் அது தீக்கு சமம். தீமை செய்வது என்பது தீ வைப்பதைப் போல, தீயை சும்மா விடுமா, அழித்து விடும். ஆகையினாலே தீய செயல்களை செய்வது தீ வைப்பதற்கு சமம். ஆகையினாலே நாளைக்கு ஒரு தவறு குற்றங்கள் நாட்டிலே பெருகக்கூடாது, நாட்டுக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்றால் நல்ல திட்டங்களை செய்ய வேண்டும், நல்ல திட்டத்தை தீட்ட வேண்டும், நல்லாட்சி நடத்த வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.